சீரியல் நடிகை திவ்யா கர்ப்பமாக இருக்கும் நிலையில் தன்னுடைய கணவரான செல்லம்மா சீரியலின் கதாநாயகன் அர்னவ் பற்றி பரபரப்பு குற்றச்சாட்டுகளை வெளியிட்டிருக்கிறார். செல்லம்மா சீரியலின் கதாநாயகன் அர்னவ் தன்னை அடித்து துன்புறுத்துவதாக பரபரப்பு குற்றச்சாட்டுகளை வெளியிட்டிருக்கிறார் சீரியல் நடிகை திவ்யா. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் முடிந்த செய்தியை சமூக வலைதளம் மூலம் திவ்யா பதிவிட்டதும் அதை டெலிட் செய்ய சொல்லி அர்னவ் பேசிய ஆடியோவும் தற்போது வெளியாகியுள்ளது. அர்னவ் அடித்ததால் திவ்யா கீழே விழுந்ததில் அவருடைய வயிற்றுப்பகுதியில் அடிபட்டு இருப்பதாகவும், அவருடைய காலில் அவர் மிதித்ததால் அவர் மயங்கி விட்டதாகவும், கொஞ்ச நேரம் கழித்து அவர் பார்த்தபோது அர்னவ் அங்கு இல்லை என்றும், பிறகு திவ்யாவால் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியவில்லை என்றும் கூறியிருக்கிறார். மேலும் கர்ப்பமாக இருக்கும் திவ்யாவிற்கு வயிறு வலி வந்து பிளீடிங் ஆகிவிட்டது என்று திவ்யா கதறி அழுத வீடியோ பகிரப்பட்டு வருகிறது. திவ்யா திருமணம் செய்த செய்தியை முதலில் இன்ஸ்டாகிராம் மூலமாக ரசிகர்களிடம் பகிர்ந்திருந்தார். அப்போது அந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் டெலிட் செய்ய சொல்லி அர்னவ் கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அந்த வீடியோ புகைப்படங்கள் எல்லாமே விளம்பரத்திற்காக எடுத்தது என்று விளக்க வீடியோ ஒன்றையும் பேச சொல்லி அந்த ஆடியோவில் அர்னவ் பேசியிருக்கிறார். திருமணத்தை ரகசியமாக வைத்துக் கொள்ள அர்னவ் பேரம் பேசியுள்ளார் திவ்யாவிடம். ஆனால் செல்லம்மா சீரியலில் அவரோடு நடிக்கும் நடிகையோடு நெருங்கி பழகி வருவதாக திவ்யாவிற்கு தகவல் வந்துள்ளது. இதனால் இவர்கள் வீட்டிலும் பிரச்சனை ஏற்பட தற்போது கர்ப்பமாக இருக்கும் திவ்யா தன்னுடைய திருமண விஷயங்களையும் கர்ப்பமாக இருக்கும் செய்தியையும் இன்ஸ்டாகிராம் மூலமாக பதிவிட்டிருக்கிறார். இதற்கு பிறகுதான் இவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டு தற்போது இந்த அளவிற்கு வந்துள்ளது.